நம்ம ஸ்டாஷ் பண்ண இடத்துலேருந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டாஷ் பண்ண, ஸோ ஸ்டாஷ்னால் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து ஸ்டாஷ் பண்ணுறதுனா என்னென்னா, நம்மள்ட்ட இப்போ ஒரு ஏதோ ஒரு பொருள் இருக்குது, ஓகே, ஒரு பேக் பேக்கு இல்லை ஒரு ஏதோ ஒரு திங்ஸ் இருக்குது, ஓகே, நீங்கள் வந்து அதை தூக்கிட்டு போக முடியல, எங்கேயாவது வைக்கணும். ஸோ இப்போ நம்ம வெளில எங்கேயாவது இருந்தோன்னா எங்கேயாவது போய் நம்ம லாக்கரில் எங்கேயாவது வச்சுட்டு போகலாம். இப்போலாம் நேச்சரில் நம்ம எங்கே வைக்க முடியாது. ஸோ போகிற வழியிலே வைக்கலாம். வச்சா சம்டைம்ஸ் வந்து மிச்சவங்க பார்ப்பாங்க, எடுப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நேச்சுரலான இடத்துல எங்கேயாவது ஒழிச்சு வைக்கிறது. பேசிக்லி நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு திரும்ப எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாஷிங். ஸோ ஸ்டாஷ் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இப்போ இந்த ட்ரையல் மெயின்டெனன்ஸு, இல்லை நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து ஒர்க் பண்ணுறோம், இல்லை நிறையா டீம்ஸ் வருது, உங்கள் டீம் திரும்ப வரப்போகிறாங்கன்னா திரும்ப திரும்ப தூக்கிட்டு வர தேவையில்லை. ஸோ இப்போ நான் ஒரு டென்ட் எடுத்துகிட்டு போகிறேன்னா, அந்த டென்ட்டை ஒரு இடத்துல வச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் வந்து இன்னொருத்தவங்க வராங்க, அவங்க அந்த டென்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்கன்னா அதுக்கு பேர் ஸ்டாஷிங்கு. ஸ்டாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிடலாம், இந்த இடத்துல இருக்குது, நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டாஷிங் வந்து லீகலாக அப்படின்னு பார்த்தா அது டிபெண்ட்ஸுங்க. நிறையா லேண்ட் ஓனர்ஸ் வந்து நிறைய ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்டாஷிங் பொறுத்தளவு நீங்கள் வந்து ரூல்ஸை செக் பண்ணுங்கள், எங்கே ஸ்டாஷ் பண்ணலாம், என்ன ஸ்டாஷ் பண்ணலாம், ப்ளஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாஷ் பண்ணுறீங்கன்னா அனிமல்ஸ்லாம் கூட வரலாம் ஸ்மெல்லுக்காக வேண்டி. பாருங்கள், ஃப்ரீவே பக்கத்தில் இருக்குது இந்த ஹைக்கு. ஸோ ஒரே சவுண்டு ஃப்ரீவேலேருந்து. ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு மேன்மேடு ரோட்னால எவ்வளோ சவுண்டு பாருங்கள். பக்கத்தில் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்கோம். நம்ம வந்து இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸ் கீழே போக போகிறோம். ஸோ அங்கே பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்துருக்கு இன்றைக்கி. ஸோ லாஸ்ட் டைமே இந்த வீடியோ எடுத்திருக்க வேண்டியதுங்க, இந்த அழகான ட்வின் ஃபால்ஸுக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பழைய வீடியோவில், ட்வின் ஃபால்ஸ் இந்த சைட்லேருந்து வர ஹைக்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து கீழேயே போயிட்டுருக்கோம். ஸோ போகும்போது யூஸ்வலாக எல்லாம் மேலே தான் போவாங்க, பட் இந்த ஒரு ஹைக் வந்து போகும்போது கீழே போகும், வரும்போது மேலே வரும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து கீழே போகும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மசில் யூஸ் பண்ணுவீங்க, மேலே வரும்போது டிஃப்ரெண்ட் மசில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூஸ்வலான ஹைக்லெல்லாம் மேலே தான் ஃபஸ்ட்டு போவோம், கீழே அப்புறம்தான் வருவோம். இந்த ஹைக் கொஞ்சம் வித்தியாசமானது, கீழே ஃபஸ்ட்டு போகிறோம், அதுக்கப்புறம் மேலே வரப்போகிறோம். ஸோ ட்வின் ஃபால்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு ஃபால்ஸ் இருக்குதுங்க. இந்த ஃபால்ஸ் வந்து கேஸ்கேட் ஃபால்ஸ் டைப்பு. ஸோ ட்ரையல் ஹசார்ட்ஸில் இப்போ பார்க்குறோம் வந்து இந்த ஒரு மரம் உளுந்து கிடக்கு. இது வந்து ஒரு பெரிய மரம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து உளுந்து கிடக்கு மேலேருந்து. ஸோ இந்த மாதிரி போகும்போது கீழே குனிஞ்சு போகணும். குனிஞ்சு போகும்போது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்மெட் தேவைப்படும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ட்ரையல் ஹசார்ட்ஸ் தலையில் ஏதாவது உளுந்துராமல் இருக்கிறதுக்காக, தலையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும். ஸோ மோஸ்ட்லி அப்ரோச்சு நம்ம கிரேட் 4லாம் போகும்போது, இல்லை கிரேட் 5லலாம் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டிருப்போம். இந்த ஹைக்கில் யூஸ்வலாக இது மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஹெல்மெட் போடல. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய ரூட்ஸுங்க, இந்த ஹைக்கில் எல்லாம் நிறைய ரூட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கீழே தான் ஃப்ரீவே இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃப்ரீவேலேருந்து வெளில போயிடுவோம். வெளில போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். இன்னும் சவுண்டு கேட்கல, சவுண்டு கேட்குறத வச்சு நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்கன்றது கற்றுக்கலாம். இந்த ஹைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீப்பான டவுன்ஹில்ங்க. கொஞ்சம் கீழே போக போக வாட்டர் ஃபால் வரும், அப்புறம் ரெண்டு வியூ பாயிண்ட் இருக்குது, மூணு இடத்துல வாட்டர் ஃபால் பார்ப்போம் நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்றத. ஸோ
ஃபைனலி உங்களுக்காக அனதர் கிரேட் 1 ஹைக்கு. கிரேட் 3 ஹைக்கு இப்போ சீக்கிரம் போகிறோம். கிரேட் 2 பார்த்தோம், கிரேட் 3 அடுத்து பார்க்க போகிறோம். கிரேட் 2 வந்து இன்னும் சரியாக பார்க்கல, இன்னொரு கிரேட் 2 கூட முடிஞ்சால் பண்ணுவோம். ஒரு லிட்டில் சைன் ஒரு ஹைக் இருக்குது, அது வந்து இன்னொரு கிரேட் 2, அதுவும் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த ஹைக்கில் பார்த்திங்கன்னா ஒன்லி கீழே போகிறது மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். மேலே வர்றது வந்து திரும்ப சேம் வழி தான் வரப்போகிறோம். ஸோ மோஸ்ட்லி ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல. கலர்ஸ் நல்லா இருக்கு பாருங்க இங்கே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நார்த் வெஸ்ட் மஷ்ரூம். சில பெரிய மரங்கள்லாம் வருது. இந்த மரம் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு. இங்கே இன்னொரு பெரிய மரம் வந்துருக்கு. வந்து நல்ல பெரிய மரம் இந்த மரம். பாருங்க எவ்வளோ பெரிய இலை.
பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ டார்க் ஆகிடுச்சுன்ட்டு. மரம் இருக்கனால ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்து திக்கான மரம், அதனால் பயங்கர டார்க் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாசி ட்ரீஸ் நிறையா இருக்குது. கீழே வந்து இங்கே வாட்டர் போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாசி ட்ரீஸ் மேலே. இந்த ட்வின் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் இருக்குதுங்க ஃபால்ஸு. ஸோ நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரலாம், கீழேருந்து மேலே போகலாம். ரெண்டு சைடு கார் வச்சிங்கன்னா ஒரு சைட்லேருந்து போயிட்டு அடுத்த சைடில் போய் கார் எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து ஒரு நல்ல ஹைக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டெரெயின் இனிமேல் சேமாக தாங்க இருக்க போகுது. ஸோ நம்ம கீழே போகிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா புது புது டெரெயின்ஸ் இந்த மாதிரி தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வந்து உளுந்து கிடக்கு. இது வந்து ஒரு பெரிய மரம், உடஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி உடஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதை வந்து ஏதோ மரம் வந்து உடஞ்சி உளுந்து கிடக்கு. செம பெரிய மரங்க. இது வந்து நம்ம குனிஞ்சு போகணும், இப்போ வந்து பார்த்து போகணும் பாருங்கள். இந்த மாதிரி தலையில் வந்து குத்திடுவோம் அதெல்லாம். பார்க்காம போனீங்கன்னா அதெல்லாம் வந்து தலையில் குத்திரும்.
ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஹில் வந்துட்டோம். மொத்தம் மூணு ஹில்லுங்க, இதில் மூணு ஹில்லு கீழே போனோன்னா நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துடுவோம். ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன், கடைசி வரையும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டாஷிங் பற்றி பார்த்தோம். ஸ்டாஷிங்னா என்ன, எப்படி ஸ்டாஷ் பண்ணுறது, எப்படி வந்து ரிட்ரீவ் பண்ணுறது ஸ்டாஷு, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம பழைய டாபிக்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணோம். இந்த ஸ்டம்ப்பு இங்கே பாருங்கள், ஏன் ஸ்டம்ப் இருக்குது, ரூட்ஸ் உடஞ்சி கிடக்கிறது, டால் ட்ரீஸு, ஹேண்ட் ரெயில் சிஸ்டம்மு, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அனதர் கிரேட் ஒன் ஹைக் பார்க்க போகிறோம். இது வந்து ட்வின் ஃபால்ஸு. ட்வின் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இப்போ வந்து ஒரு மூணு தடவை இந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே வந்து வந்து முதல் தடவை வந்து பேட்ரி சரியாக ஒர்க் ஆகலை, ஸோ அதனால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, உங்களுக்கு எப்படியும் காமிச்சிடலாம் மேலேருந்து எப்படி கீழே போகிறது ஹைக்கு அப்படின்றதுக்காக வேண்டி இந்த ஹைக்கை செலக்ட் பண்ணாச்சு. இந்த ஹைக் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டில் இருக்கோங்க நம்ம. இப்போ கீழே பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு வந்து மேலே இருக்கும். ஆல்ரெடி வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வாட்டர் ஃபால்ஸில் இருப்போம், ஒரு 5 மினிட்ஸில். Oh my god, they came so close. Should be like only 5 to 10 minutes. Here, careful for your shoes. You don't have a good shoes. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர்ஃபால்லாம் நம்ம இந்த மாதிரி ஹைக் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ தூரம் அப்படின்றது. இது வந்து ஒரு காமனான க்வெஸ்சன். நீங்கள் யாரோட ஹைக் போயிருந்தீங்கனாலும் தெரியும், அவங்க கேட்குற க்வெஸ்சன் வந்து எப்போ வரும், எவ்வளோ தூரம் அப்படின்றது. ஸோ பெஸ்ட்டு வந்து எவ்வளோ தூரன்றதை நினைக்கக்கூடாது, நம்ம பாட்டு ஹைக் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சன்னோட ஷேடில் இருக்குது கலர்ஸ்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராக் இங்கே ஒன்று இருக்குது. அனதர் ஸ்விட்ச் பேக்குங்க. ஸ்விட்ச் பேக் நம்ம பார்த்துருக்கோம், கொண்டை ஊசி ஊட்டிலாம் போகும்போது ரோட்டில் இருக்கும். அதே மாதிரி தான் ஹைக்லேயும் மலையில் நீங்கள் போகும்போது நிறையா இந்த மாதிரி ஸ்விட்ச் பேக் பார்ப்பீங்க. ஸ்விட்ச் பேக் பாருங்கள், மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கீழே போனோன்னா நம்ம வாட்டர் ஃபால் பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாட்டர் ஃபால் கிட்டே போனோங்க. இந்த சன்னி வந்து உங்களுக்கு நான் ட்வின் ஃபால்ஸ்க்கு பின்னாடி சைட்லேருந்து வந்து காமிக்கிறேன் எப்படி வருதுன்ட்டு. இது வந்து முன்னாடி சைடில் நம்ம வந்து ரெண்டு சைட்லேருந்து வரலான்னு சொல்லியிருந்தோம். ஒன்று மேலேருந்து கீழே வருது, இன்னொன்று கீழேருந்து மேலே வருது. ஸோ நம்ம அந்த சன்னி அன்னைக்கு கீழேருந்து மேலே வருது பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம மேலேருந்து கீழே வருது போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க, ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். ஃபால்ஸோட சவுண்டு கேட்குது.
கொஞ்ச தூரத்தில் ஃபால்ஸ் வரப்போகுது. உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரில, வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட. இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி கட்டியிருக்காங்க, இது வந்து டேஞ்சருக்காக வேண்டி. முதல் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோங்க. இதுதான் நம்மளோட முதல் வாட்டர் ஃபால்ஸு. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா முதல் வாட்டர் ஃபால்ஸோட ஃப்ளோ தெரியுது. நல்ல வாட்டர் இருக்கு. இப்போ முதல் வாட்டர் ஃபால்ஸு, முதல் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் முதல் வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு. இறங்கி அந்த பிரிட்ஜை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டேர் கேஸுங்க, கிளாசிக் ஸ்டேர் கேஸஸ் வந்துச்சு. ஓகேங்க, நம்ம வந்து கண்டினியூ பண்ணி போகிறோம் கீழே இறங்கி. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து இன்னும் ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அதோடய வழியை ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி அந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு வரப்போகிறோம். பிரின்ஸ் ஃபால்ஸோட ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோங்க, ரெண்டாவது பிரிட்ஜு. பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ரீசெண்டாக தான் உடஞ்சிச்சு பிரிட்ஜு. இந்தியாவில் சஸ்பென்ஷன் பிரிட்ஜு உளுந்த மாதிரி உளுந்துடாம இருக்கும். இதாங்க அந்த ரெண்டாவது வாட்டர் ஃபால்ஸ்.
வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள் எவ்வளோ இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கே சவுண்டு, தண்ணியோட சவுண்டு. ஒரு 3 நிமிஷம் வந்து உங்களுக்காக குவாய்ட்டாக விடுறேன் சவுண்டு, பாருங்கள் கேளுங்கள்.